இந்த வீடியோல வாஷர் அண்ட் ட்ரையர் எப்படி யூஎஸ்ல யூஸ் பண்றாங்கன்றதை தான் நான் உங்களை ஷேர் பண்ண போறேன். வாஷர் வந்து நம்ம இந்தியாவில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற அதே மாடல் தான், ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் இங்கே ட்ரையர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா வந்து இங்கே நிறையா கண்ட்ரீஸில் வந்து வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், நம்மளுக்கு வெளியிலலாம் துணி காய போட்டால் வந்து காயாது, அதனால இங்கே ட்ரையரும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சில ஊரில் இப்போ சியாட்டல் அது மாதிரி ஊர்லலாம் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து இது மாதிரி வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துட்றாங்க. ஆனால் கலிஃபோர்னியா அது மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு 20 வாஷர் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, 20 ட்ரையர் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கேயே போய் தான் நம்ம போட்டு எடுத்துக்கணும், அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது மாதிரி வாஷர் இருக்கும், இங்கே ஒரு சின்ன ஒரு நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் நம்ம இதுக்குன்னு கார்டு நம்ம லீசிங் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். அதை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகிடும். நம்ம டெபிட் கார்டு எப்படி டிடெக்ட் ஆகுது அதே மாதிரி ஒரு நாங்கள் வந்து ஒரு $30 போட்டு வச்சுப்போம், ஒரு வாட்டி வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு $1 $2 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம $30 தீர்ந்து போச்சுன்னா திருப்பி ரீஃபில் பண்ணிக்கணும். அதுக்கெலாம் வந்து அந்த வாஷர் ட்ரையர் ரூம்லேயே அந்த மிஷின் வச்சுருப்பாங்க, அங்கே உங்கள் லீசிங் ஆஃபீஸில் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இந்த மாதிரி இங்கே இருக்க சியாட்டல் மாதிரி ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. கலிஃபோர்னியாலேயும் சில அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கும், ஆனால் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் இது மாதிரி வாஷர் ட்ரையர்லாம் இருக்கிறதுக்கு. அதனால் நிறையா பேர் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் இந்தியன்ஸு. நாங்கள் இருக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து நிறையா இந்தியன்ஸ் தங்கியிருந்தாங்க. அங்கே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் தனி ரூமில் தான் இருந்துச்சு. வாஷருக்கு $1.5, ட்ரையருக்கும் $1. இப்போது வாஷர் எப்படி போடுறதுன்றதை நான் ஜஸ்ட் ஒரு இது ஐடியாவுக்கு சொல்கிறேன், அதே மாதிரி ட்ரையரும் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இந்த வாஷருக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான். உங்களுக்கு டைடும் இங்கே கிடைக்கும். நீங்கள் காஸ்கோலாம் போனீங்கன்னா பெரிய பாட்டிலே டைடு உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைடு வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பத்தும். ஆனால் இதை விட ஒரு பெரிய டைடு பாட்டில் கிடைக்கும் காஸ்கோன்ற கடையில். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு 1 வருஷம்லாம் இருந்திருக்கு அந்த டைடு பாட்டில், அதனால் அது தேவை கிடையாது. இது மாதிரி சின்ன சின்னது வாங்கிட்டு 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மாற்றிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. உங்கள் ஃபேமிலி சைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இது வாஷரில் வந்து ஃபுல்லாக இரம்ப துணி போடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு முக்கால் அளவு தான் போடணும், அப்போ தான் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் இங்கே போடுவோம். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அப்படி போடுங்க, வெளியில் அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே இருந்தாலும் அப்படியே போடுங்க, அந்த ரூமில் வச்சுருந்தாலும் அதே மாதிரி போடுங்க. இப்போது நான் இந்த பாட்டில் மூடியில் பாதி இதுக்கு லிக்விட் எடுத்திருக்கேன். இந்த லிக்விட் அந்த இந்த அளவு எடுத்தால் போதும். நான் கொஞ்சம் தான் இன்னைக்கு துணி போட்டு காமிக்க போகிறேன். இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது 47 மினிட்ஸ் நான் நார்மலில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹெவி டியூட்டி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி வச்சுக்கலாம். நார்மல் இல்லைன்னா வந்து இது ஹாட் வாட்டரில் துவச்சிடும். இதே கோல்டு வாஷ் வேணும்னா கோல்டு வாஷ் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஹெவின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 hour காமிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து நார்மல் வச்சா 47 மினிட்ஸ் காமிக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறதுனால இது கரண்ட் பில்லோடு உங்களுக்கு சேர்த்து வந்துடும், இதோட சார்ஜஸ் அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம். இதுவே உங்களுக்கு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் உங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா 1 hourக்கு வந்து $2.5 அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் வாஷ்க்கு வந்து $1.5 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இப்போ ஆன் பண்ணி விட்றேன். 45 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா துவச்சிரும். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ட்ரையர். மோஸ்ட்லி இந்த மாடல் தான் இருக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில். அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருந்தாலும் அப்படி தான், கம்யூனிட்டியில் இருந்தாலும் அப்படி தான். இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ட்ரையரும் போடணும். இது மாதிரி ஒரு டஸ்ட் மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம காயவும் போது அதில் இருக்க டஸ்ட்லாம் அதில் கலெக்ட் ஆகும். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடணும். ஜஸ்ட் இப்போ நான் லாஸ்ட் டைம் போடும்போது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், கொஞ்சோண்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் வந்திருக்கு. அதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே மாட்டி விட்டுற வேண்டியது தான்.
இதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து காயவே காயாது துணி. ஏன்னா வந்து அந்த ஏர் சர்க்குலேஷனே இருக்காது இதில். இதுக்கு வந்து அப்படியே துணி துவைச்சிட்டு காய நம்ம வெயில காய வச்ச மாதிரி வந்துடும். ஆனால் எப்பயுமே இதில் போடும்போது நல்லா உதறி போடுங்க, இல்லைன்னா பயங்கர சுருக்கமாக வரும். உங்களுக்கு பெட்ஷீட் அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா பல்கி ஹெவி டியூட்டி அதில் போடணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக போடணும்னா நார்மலில் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த பவு லிக்விட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியாலையுமே இந்த ட்ரையர்லாம் கிடைக்குது, ஆனால் நம்ம ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. பெங்களூர் அது மாதிரி மைசூர் அது மாதிரி ஊரில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படும், ஆனால் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் யாராவது இந்தியாவில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன் நான். இப்போ நான் இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். தெரியும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.